ஜலத்தையும் சொல்லணும். அம்மா மாதா எப்படி பாலை கொடுத்து குழந்தைகளை வளர்க்கிறாளோ போஷிக்கிறாளோ அதுபோல ஜலத்தை கொடுத்து, குடிக்கிறதுக்கு ஜலத்தை கொடுத்து இந்த காவேரி அம்மா மாதிரி எல்லா தேசங்களெல்லாம் போஷிச்சுட்டு இருக்காள். எந்த தேசான், தேசான் ஆபாதம் அங்கததான், அந்த காவேரியுடைய மடியில் அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த அங்கத்துக்குள்ள எந்த தேசங்கள் வந்ததோ அந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் போஷிக்கக்கூடியதாக அந்த காவேரி அங்கே பிரவகிக்கிறது. அதுவும் ஸ்ரீரங்க சங்க சங்கத மங்கள தூங்கா. ஸ்ரீரங்கம்னா தெரிகிறது, அவரோடு சம்பந்தப்பட்டு ஸ்ரீரங்கத்திலும் காவேரி தானே வருது. எத்தனையோ ஊருக்கு இந்த காவேரி போகிறது. இந்த பெரிய ஜீவநதி ஸ்ரீரங்க சங்க சங்கத மங்க